யாரும் சொல்லுங்க யார் என்னன்னு சொல்லு முதல்ல. கேமரா எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஹலோ சார், நான் இந்த மாதிரி சிஸ்டம் வந்தேன். இங்கே ரெண்டு ஸ்டாஃப் உங்கள் ஸ்டாஃப் மண்டக்காரமாக பேசுகிறாங்க சார். ஆமாம் சார், இந்த பேசுகிறீங்களா? சார் நீங்கள் வாங்க, மோத்த காட்டுங்க, இந்த கேமராவில் காட்டுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் என்ன? என் பேர் என்ன? வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. ஒரு புதுவிதமான பிராங்க் ஷோ பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் ஷாப்பில் கேமராவோடய போகிறோம். கேமராவோட போய் ஒரு ஃபன் பண்ண போகிறோம். எப்படி வந்து கேமராவோட போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் ஷாப்போட ஓனர்கிட்ட நான் காலில் பேசிட்டேன். இங்கே கடைக்குள்ளே தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஆனால் கம்ப்யூட்டர் ஷாப் ஓனர் என்ன சொன்னார்னா, நீ போய் ஃபன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைனலாக சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக மெயின் ரோடு ரொம்ப க்ரௌடு, ரொம்ப சவுண்ட் போயிட்டுருக்கும், உள்ளே போயிடலாம். கேமராவோட தான் போக போகிறோம். எப்படி வந்து கம்ப்யூட்டர் வச்சு எவ்வளோ ஃபன் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பாருங்கள். எல்லாமே லேப்டாப் தானா? எல்லாமே லேப்டாப்லேயே இன்னும் கல் மாதிரி இருக்குது. எல்லாமே பட்டன்னா நம்ம கை அமைச்சாமல் வலிக்காமல் இருக்கணும், கல் மாதிரி இருக்கும். போட்டு ப்ரைஸ் வைஸாக மாறும் சார், ஒரு ஒரு மாடல் ஒரு மாதிரி என்ன வேணால் இருக்கட்டும் போது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு போது. நாங்களாம் இதை வச்சு சாஃப்டாக இருக்கும், நாங்கள் தொட்டோம்னா அப்படி சாஃப்டாக இருக்கும். சரி, மேக் புக் இருக்கா? மேக் புக் மேக் புக் நம்ம பண்ணுறது சார், நம்ம வந்து அசம்பிள்டு பிசி லேப்டாப் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில்? நம்ம இங்கே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியான ஆள் இல்லை. பார்த்துங்க, நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன். மேக் புக் இல்லைங்கிறாரு, மேக் ஏர் இல்லைங்கிறாரு, எது கேட்டால் இல்லைங்கிறாரு. கேமரா எடுக்கக்கூடாது நீங்கள் புரியல சார், நீங்கள் கேமரா சீன் வீடியோ எடுக்கக்கூடாது. பெர்மிஷன் வாங்கணும் நீங்கள் லேப்டாப் எம்டிகிட்ட வாங்கணும், ஏன்னா அவர் சிசிடி கேமரா ஃபுல்லாக சிசிடி கேமரா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், இப்போ நான் தப்பாக நான் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறேன், எடுத்துகிட்டு ஏன்னா நாங்கள் வாங்க வந்தது நாங்களே சிஸ்டம் வந்து நாங்களே வீடியோ எடுக்கல. அது அலௌட் கிடையாது, இங்கே ஆஃபீஸில் அது ரூல்ஸு, அது அலௌட் கிடையாது. வாங்க தானே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் மேக் புக் எடுங்க, மேக் புக் எடுங்க. கஸ்டமரா? சரி, கஸ்டமராகவே இருந்தாலுமே சார் ஒரு ஒரு பெரிய ஆள் வந்திருக்கீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல, அவர் கொடுக்க முடியாது. கஸ்டமர் சார் நாங்கள் இருக்கட்டும் சார், நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியாது சார். முதல்ல பத்து சிஸ்டம் வாங்கிட்டு போவேன். இது மாதிரி ஒரு பத்து சிஸ்டம் வேணும் எனக்கு. எவ்வளோ ரூபா கொட்டேஷன் கொடுங்க. கொட்டேஷன் வேணும், வாங்கி பத்து சிஸ்டம் வேணும் எனக்கு. இது மாதிரி பத்து சிஸ்டம் வேணும், கொட்டேஷன் தரோம் உங்களுக்கு. வாங்கிக்கோங்க எப்போ? தெரியுமா உங்களுக்கு ஜேம்ஸ் கேமரன் தெரியுமா? அண்ணன் கொந்தளிச்சாதீங்க அண்ணன், பொறுமையா கடப்பிடிங்க. ரொனால்டினோ தெரியுமா? ரொனால்டினோ தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு மயம் தெரியாதுல. எனக்கு வசந்த். இவர் யாரு? வசந்தன் கோனரா? அப்புறம் என்ன, வசந்த் கோனர் மாதிரி நான் பயப்பட போறேன்? இப்போ யாரா இருந்தா எனக்கு என்ன, ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு நான் சின்ன சின்ன மாண்டேஜ் மாதிரி எடுத்து நான் இது பண்ண போறேன். நான் கேமரா கேட்டு பண்ணல, அதான் சிஸ்டம் வாங்க போறேன். அதுக்கு தான் எடுத்து பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணி தான் நாங்க அலோட் பண்ணுவோம். நீ யார்? கேமரா பேர் என்ன? கேமரா சந்திரன். பேர் பேர் என்ன? வசந்த். என் பேர் என்ன? அதே மாதிரிதான் எனக்கும் தெரியாது. இதுக்குள்ள வந்து கேமரா எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குங்கிற விஷயம் எனக்கும் தெரியாது. யாரும் சொல்லுங்க யார் என்னன்னு சொல்லு முதல்ல. கேமரா எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. பத்து கேமரா வச்சிருக்கோம் நாங்க. வாங்கிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சிஸ்டம் வந்து இது பண்ணோம் தான் டேமேஜ் ஆகிடுது. பீஸை கொடுக்குறாரு இவர். போடுங்க பாக்கலாம் அந்த பாட்டு. என்னது இது, நம்ம நடந்தா அவனுக்கு? நான் சொன்ன கேமரா எடுத்து அவனுங்கண்ணா
கேமரா வச்சு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இது இப்போ சாட்சி கேமரா சாட்சி இருக்கும்போது இந்த பற்றி பேசுறீங்கள. ஏற்கனவே இப்படி தான் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவன்கிட்ட இப்படி தான் ரொம்ப இருக்கிறது. என்னது ஓனர் வர வரா யார் வேணா வரட்டும் எங்களுக்கு. என்ன கேமரா ஆஃப் பண்ணுங்க. இந்த நான் ஒரு ஆள் ஃபோன் அடிக்கிறேன் பாருங்க. நீங்கள் மட்டும் தான் எல்லாம் பண்ணுவீங்களா? நான் ஒரு ஆள் ஃபோன் அடிக்கிறேன். தாளாட்டு பாடி உங்கள் ஓனர் பாட்டு தான் அது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் பாட்டு வச்சுருக்காரு. கரெக்டா இந்தா போயிட்டுருக்கு. எங்கே போயிட்டு இருக்கு? ஹலோ ஹலோ சார், நான் இந்த மாதிரி இது வந்தேன் சார், ஒரு சிஸ்டம் வந்தேன். இங்கே ரெண்டு ஸ்டாஃப் உங்கள் ஸ்டாஃப் மண்டக்கராமல் பேசுகிறாங்க சார். ஆமாம் சார், இந்த பேசுகிறீங்களா? நாங்கள் என்ன பேசுகிறோம் சார்? நீங்கள் வாங்க, முகத்தை காட்டுங்க. இந்த கேமராவில் காட்டுங்க, கேமராவில் காட்டுங்க பாருங்கள். இவரை பார்த்து வச்சுங்க. இவர் ரெண்டு முகத்தையும் அப்படியே இப்படி ரெக்கார்டு பண்ணுங்கள். திரும்புகிறார் வருங்க. மண்டக்காரத்தை பற்றி இல்லை சார், சொல்லுங்கள் சார். நீங்களே சொல்லிடுங்க சார், உண்மையை சொல்லிடுங்க சார், உண்மையை சொல்லிடுங்க சார், உண்மையை சொல்லிடுங்க. கோபமாக இருக்குது இதுக்கு மேலே, சொல்லிடுங்க சார். ஹலோ கொடுங்க, தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபன் வீடியோ சரிங்களா? அவன் ஓனர்கிட்ட கேட்டுட்டான், கேட்டுட்டு தான் அவன் ஓனர் தான் உள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கேமராவோடய போங்கன்னு சொன்னது. தப்பாக எடுத்துக்கிற ஆளே மிளிக்கிறாரடா, தப்பாக எடுத்துக்கிறாங்க. பிரதர் வாங்க, ஒன்றும்ல. ஆக்சுவலாக உங்கள் ஓனர்கிட்ட வந்து கேட்டோம், ஜஸ்ட் வந்து காலையிலே வந்துட்டு நேரம் வந்து நீங்கள் ஃபன் பண்ணுங்க சொன்னாங்க. தப்பாக எடுத்துக்கிறாங்க, மனசு கஷ்டப்படுத்திட்டோமா? ஆ நான் ப்ராப்ளம் தானே. உங்கள் பேர் வசந்த் தானே? சூப்பர். ஓகே ஓகே. என்ன பிரதர் மேக் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்களே, என்னாச்சு? ஏன் நெல்லிக்கிறீங்க? நான் ஜென்ஸ் தான் பிரதர். ஏன் கூசுதா? என்னது என்னங்க இப்படி கூச்சப்படுறீங்க? ஐயோ சினுங்கிறானே. ஏன் கூசுது? என்ன ப்ரோ தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. சரி ஓகே, நான் கை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குது, என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, அசம்பிள் இருக்குன்னு என்ன காட்டுங்க, அதை விட்டு பார்த்துட்டேன். சரியா? வேறு எதுவும் இல்லை, கூசல இல்லை, வேறு எதுவும் கூசல இல்லை. சந்துரு வந்து மிரண்டு போயிருக்கிறாரு, பயமுறுத்துவாங்களா ஓனர் அடிப்பார் அவனுங்க? அப்படிலாம் இல்லை, நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுமே மரியாதை தான் பண்ணுவோம். வந்தவனே ஒரு மாதிரி பேசினானே எங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சாங்க. ஒன்றும் இல்லை, பயந்துட்டாப்ல, வேறு இல்லை, பயந்துட்டேன். ஃப்ராங்க் மட்டும் பண்ண வேணாம் பிரதர், கொஞ்சம் சிஸ்டத்தையும் தெளிவாக சொல்லிடுங்க பிரதர். எங்கள்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு சொல்லிருங்க பிரதர்ன்னு சொல்லியிருந்தார் ஓனர். அதனால் வந்து அதையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லிடுவோம். ஓகே வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் காம்பனோன்ஸ் எல்லாமே. செப்பரேட் காம்பனோன்ஸ் எல்லாமே, மதர் போர்டு, ப்ராசஸரு. வாங்க வாங்க உள்ள போவோம், உள்ள போவோம். சரி, மதர் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு உங்கள்கிட்ட? மதர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. எம்எஸ்ஐ, சரி, ஸ்பெசிஃபிக்காக பெரிய பெரிய பிராண்ட் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே லோ எண்ட்ல இருந்து ஹையர் எண்ட் மாடல் வரைக்கும் இருக்கு. நீங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25,000 அப் டு 10,00,000 வரைக்கும் கூட நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஏஎம்டி ப்ராசஸர், இதுலயும் பாத்தீங்கன்னா லோ எண்ட் ப்ராசஸர், ஹையர் எண்ட் ப்ராசஸர் எல்லாமே இருக்கு. இது என்னது இவ்வளவு பெரிய முரட்டுத்தனமா இருக்குது என்னது முதல்ல? எல்லா விதமான அசம்பிள் சிஸ்டம் கூட இருக்குது. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள கேபினட் இருக்குது, எல்லா விதமான கேபினட்ஸும் இருக்குது. மவுஸ் எல்லாமே இது குடோன் மாதிரி போல, இன்னும் ஒரு குடோன் அங்கே வர வச்சிருக்காங்க உங்களுக்கு. லேப்டாப்ஸ்லாம் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வச்சிருக்கீங்க லேப்டாப்ல? லேப்டாப்ஸ் எல்லாமே மல்டி பிராண்ட் தான் இருக்குது. கம்பெனி பேர் சொல்லுங்க. மல்டி பிராண்டா? மல்டி பிராண்ட் தான் எல்லாமே. என்ன பிராண்ட் கேட்குற பிராண்ட் எங்களுக்கு கிடைக்கும். வாரண்டியோட இருக்குமா? எல்லாமே வாரண்டி. என்னென்ன கம்பி? ஏசர்னு போட்டிருக்கு. இது என்னது? இது வந்து லெனோவா உங்களுக்கு? லெனோவா, லெனோவா, ஏசர், அப்புறம் என்னது? அப்புறம் எம்எஸ்ஐ, எம்எஸ்ஐ, ஆசிஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த தம்பி எதுக்கு இருக்கான்? தம்பி என்ன பில்லிங் போடுறோம்னா? ஆ, அவர் பில்லிங். ஓ சூப்பர். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேமிங் விளையாடுவாங்கள, அந்த கேமிங் வர சாய் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து அந்த ஹெட்ஃபோனு, அப்புறம் அந்த கூலர், ஏதாவது ஏ டு செட், ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான ஏ டு செட்டு இங்கே எல்லாமே கிடைக்கும். உண்மையிலே வந்து இது வந்து உள்ளே வரும்போது பார்க்கும்போது சின்ன கடை மாதிரி தெரிஞ்சு, உள்ளே வந்தால் போயிட்டே இருக்கு லென்த்து, அவ்வளோ தூரம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. சூப்பர். ப்ராங்க் பண்ணாலும் வந்துட்டு சமாளித்தது மட்டும் இல்லாமல்
இன்ன வரை டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஆனால் பாவம் எவ்வளவு ஃபன் பண்ணுறோம் அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் நல்ல. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ கனிவாக அதாவது ஒரு ஒரு தன்னடக்கமாக அடக்கமாக, ஏன்னா இவங்களுக்கும் கோவம் வரும், அடக்கமாக சொல்கிறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இங்கே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதான் விஷயம், ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் செஞ்சுமே வந்து சாஃப்டாக ட்ரீட் பண்ணுறாருங்க. உண்மையில் ஆச்சரியம், குழந்தை மாதிரி இருக்குது, குழந்தை குணம் இருக்குது. இது போலாம் பென் ட்ரைவ்ஸ், எல்லா விதமான பென் ட்ரைவ்ஸும் இருக்குது. இதெல்லாம் என்னது பிளக் பாயிண்டாக இருக்கா என்னது? இது பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கேபிள்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல ஹோப்ஸ் காலேஜ் அப்படின்ற லொகேஷன் லொகேட் ஆயிருக்கு. ஆப்போசிட்ல சென்னை மொபைல்ஸ் இருக்கும். சென்னை மொபைல்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் எங்களோட ஹோப்ஸ் வோடஃபோன் ஆஃபீஸ்க்கு மேல எங்களுக்கு. அதாவது இங்கே வந்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தம்ல நாலேஜ் இல்லாமல் இருந்தால் கூட கம்ப்யூட்டர் நாலேஜ் வர வச்சு சிஸ்டத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதை அசம்பிள் பண்ணி உங்களுக்கு இங்கே ஸ்பாட்லேயே உடனே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றி தெரியலன்னா கூட இவங்க சேனலை பார்த்துக்கிட்டோ வரலாம். சேனல் பேர் என்ன? பயாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். பயாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர்ரூம். ஸ்டோர்ரூமா? இல்லை ஸ்டோர். ஆமாம், பயாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோருங்கிற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியில் பஸ்ஸு போயிட்டே இருக்குது, அவ்வளோ மெயினான ஏரியா. கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர் சுற்றி இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர்லேருந்து வந்தீங்கனாலும் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு கடையை வந்து சும்மா சொல்ல மாட்டோம் சரிங்களா. ஒரு அதில் வந்து ஸ்பெஷல் இருந்தால் தான் சொல்லுவோம். உண்மையாகவே இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் கடல்னு சொல்லலாம். நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எடிட்டிங்க்கு தேவைப்படலாம், இல்லை கேமிங்க்கு தேவைப்படலாம், எதாக இருந்தாலும் இவங்கள்ட்ட கால் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்குறேன், கால் பண்ணி கேட்டுக்கிட்டு என்ன சிஸ்டத்துக்கு என்ன இந்த இது பேர்னா கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம், அப்புறம் என்ன மதர் போர்டு போடலாம், என்ன ஃபாதர் போர்டு போடலாம், அப்படிலாம் கேட்டுக்கிறேன். அப்படி தானே எல்லாத்தையும் இங்கே கேட்டுக்கிட்டு நாலேஜ் எடுத்துகிட்டு வாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. உங்கள் பொறுமையை உங்கள் அன்பையும் காட்டி எங்களை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் ஓனரை சந்திக்க வந்து வர வரை உட்காந்துருக்கோம், சந்திச்சுட்டு பேசிட்டு போகிறோம். தேங்க்யூ. ஓகே சூப்பர். ஒரு வழியாக என்ன தான் வந்து இவ்வளோ பொறுமையான நாட்களை நான் பார்த்ததே கிடையாது. அதான் ஒரு ஒரு ஜெனியூனான ஷாப்னால பொறுமையாக இருக்கிறாங்க. நீங்களும் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓனர் வருவார், வந்தோடனே பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஒரு வழியாக வந்து ஃபன்னை முடித்தாச்சு. சார் வந்து லஞ்சுக்கு போயிருந்த கேப்பில் வந்து ஒரு சரியான ஃபன் பண்ணியாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓப்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, பயாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இது இங்கே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்ஸில் என்ன டிசைன்ஸ், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து அதில் என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்னமோ இருக்குது, அதை பற்றி ஐடியா இல்லை. நிறைய விஷயங்களை வந்து ஸ்டார் இன்றைக்கி கரண்ட்டில் வந்து சார் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, சார் வந்துட்டு நம்மளை வந்து ஃபன் பண்ண ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்புக்கில் விடவே யோசிப்பாங்க, நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்காரு சாருக்கு. அதனால தான் சார் ரொம்ப நன்றி சார். உங்களால் லைட்டாக கொஞ்சம் பண்ணிட்டீங்க போல. ஆமாம் சார், ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இது ரொம்ப கம்மி, எங்களோட இதில் வந்து ரொம்ப கம்மி இது. ஆமாம் சார். சார் இது எனக்கு இன்னொரு டவுட்டு சார், இப்போ வந்து சில பேர் ஒரே ஆரணம் வந்து வெளியில் வந்து அந்தளவுக்கு பஸ்ஸு போயிட்டே இருக்குது, மெயினான இடத்துல இருக்குது. சார் எனக்கு வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த கம்ப்யூட்டர் பற்றி நான் ஐடியாஸ் இல்லை. என்ன வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடணும், என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த மெமரி என்னமோ சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு நாலேஜ் இல்லாமல் வரேன்னா எப்படி சார் நீங்கள் நாலேஜ் கொடுத்துருவீங்களா, இல்லை நாங்கள் சொல்லி வந்து கேட்டு வந்தது தான் கொடுப்பீங்களா? இல்லை ப்ரோ, அப்படி இல்லைங்க. எப்போவுமே ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா, எந்த கஸ்டமர் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பொறுமையாக உட்கார வச்சு உட்கார வச்சு நம்ம கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஐடியாஸ் என்ன பர்பஸுக்காக இந்த கம்ப்யூட்டர் வாங்குறீங்க? ஒன்னு அவங்க எடுக்கிற பர்பஸ் சால்வ் ஆகணும், இன்னொன்று வந்து நம்ம கொடுக்கறத அவங்க பட்ஜெட்லேயும் ஃபிட் ஆகணும். ஸோ இது
எல்லாமே வந்து நம்ம ப்ரைமரியாக கேட்டுட்டு தான் ஒரு கொட்டேஷனுங்கிறது நம்ம சிஸ்டமுக்கு போடுவோங்க. ஸோ அப்படி போடுறப்போ ஒரு 10 காம்பனண்ட் சேர்ந்தால் தான் ஒரு சிஸ்டமோட காம இது வரும். அப்போ நம்ம ஓவரால் ப்ரைஸ் அவங்க பட்ஜெட்லேயும் ஃபிட் ஆகிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வர மாதிரி பேர்கள் பேர் சொல்லி. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேற என்ன சொல்லுவீங்களே, ஆமாம் ப்ராசஸரு மதர்போர்டு கிராஃபிக்ஸ் கார்டு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ரேம் கேபினட் எஸ்எம்பிஎஸ் கூலர் 9 ஐட்டம் சார். ஆமா சிஸ்டமுக்கு 9 ஐட்டம். அடுத்து வந்து மானிட்டர். ஆமா போதும் போதும் லெந்தா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பிராண்ட் எல்லா பிராண்ட்ஸும் வச்சிருக்காங்க. ஆமா எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட இருக்குங்க. நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பண்றோம். ஏன்னா வந்து நிறைய அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம ஏன் அது பண்றது இல்லை அப்படின்னா நம்மளை நம்பி வர்ற கஸ்டமர் அந்த பிராண்டை பார்த்து அவங்க வாங்குறது இல்லை. அவங்க வந்து நம்மளே ஒரு பிராண்டா நினைச்சுதான் நம்மளை நம்பி வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வாரண்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்கணுங்கிறது நம்மளோட மோட்டிவ். சார் சொன்னதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னதான் நீங்க பிராண்டை எங்க போய் வேணா வாங்கலாம், ஆனா அந்த பிராண்டை வாங்குறதுக்கே ஒரு பிராண்ட் வேணும். இப்ப சார் வந்து இவங்ககிட்ட வந்து ஃபயாஸ் கம்ப்யூட்டர்ஸில் வந்து வாங்கினா கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. அப்படி ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக இங்கே வாரண்டியோட கிளைம் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை உள்ளேயே சர்வீஸும் வச்சுருக்காங்க. சர்வீஸ் மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அசம்பிள் எப்படி பண்ணுறாங்க, என்ன சிஸ்டத்துக்கு என்ன கான்ஃபிகரேஷன் போடணும், எல்லா டீட்டெயிலையும் ஒரு யூடியூப் சேனலில் போடுறாங்க. அதுவும் வந்து உங்கள் நேமில் தானே சார், பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோருங்கிற யூடியூப் சேனலே. அதை பற்றி அறிவுரைகள் போடாது. நம்மள மாதிரி என்டர்டெயின் சேனல் கிடையாது, ஒரு ஐடியாஸ் நாலேஜாக தெரிஞ்சுக்கிறேன்னு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா அதில் பார்க்க எவ்வளோ டீட்டெயிலாக போடுவாங்க. அது மட்டும் இல்லை சார் வந்து மற்றவங்களோட பெஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சு. நானும் ஆக்சுவலாக இது ஒரு அசம்பிள் சிஸ்டம் வந்து வாங்கலாம் அப்படின்னு. சார் மூவிலாம் இருக்குல்ல சார், மூவிக்கு எடிட் பண்ணுறது, இப்போ எங்களை மாதிரி யூடியூபருக்கு எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பட்ஜெட் சார் வரும்? நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மூவியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம், யூடியூபர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே நீங்கள் எடுக்கணும்னா குறைஞ்சது 1+1 lakh மேலே இருந்து தான். 1 lakh மேலே இருந்தால் ஏன் அப்படி வந்து 1 lakh ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 1 lakh கீழே போனாலும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான வீடியோ வேணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து உங்களோட வீடியோவே மக்கள் பார்க்குறாங்கன்னா அதோட வீடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் எடுக்கிற கேமராவை தாண்டி அதில் பண்ணக்கூடிய எடிட்டிங்லேயும் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு கொடுத்து ஒரு நல்ல மதர் போர்டு ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து ஒரு 1 lakh வரும். இல்லை நாங்கள் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சிஸ்டம் வாங்கும் போதே கிட்டத்தட்ட 1 lakh 20,000 வாங்கணும் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ கரண்டில் நாங்கள் சிஸ்டம் வாங்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே தான் வாங்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டரிங் ப்ராசஸாக இருக்கட்டும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பீடு ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டம் கொஞ்சம் ஹையரண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சிஸ்டத்தை பற்றி ஐடியா இல்லாட்டாலும் யூடியூப் எங்கள் சிஸ்டத்தை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்து எங்கள் எடிட்டருக்கு தான் தெரியும். வந்து வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் கேட்டு. ரொம்ப நன்றி சார் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி. எங்கள் பேரை சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிடுறீங்கன்னா எங்கள் சொல்லிடுவோங்க நேரடியாக. கண்டிப்பாக கட்டரும்பு சேனல் நேம் சொல்லி எந்த கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அவங்க என்ன காம்போனன்ட் எடுக்கிறாங்களோ இல்லை சிஸ்டம் லேப்டாப் எது எடுத்தாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க சார். நண்பர் ஸ்டாலினுக்காக பண்ணுறோம். நன்றி நன்றி நன்றி. சார் வந்து நான் பொய் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். நான் விசாரித்து வரேன், எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டம் ஷாப்புக்கு போங்க, நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸாக வந்திருந்தோம். இங்கே வீடியோ எடுக்க வரும்போது சொன்னது வந்து நீங்கள் சிஸ்டம் வாங்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா இங்கே பேருங்க, இங்கே தான் கோயம்புத்தூர் பெஸ்ட்டுன்னு சொன்னனால தான் சரி ஃபயர் ஸ்டோருக்கு வந்து சார் வந்து இங்கே விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் உடனே உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் சேனலை பார்த்துருக்கேன்னு சொன்னால் சார் அப்போ ஒன்று செய்வோம், உங்கள் கடைக்குள்ளேயே நான் கேமராவோட போயிடுறேன், போய் ஒரு ஃபன் பண்ணிடுறேன் சார் சொன்னேன். ஃபன் பண்ணுங்கள், அது போய் எங்கள் டீட்டெயிலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சார் சொன்னார். நன்றி சார், ரொம்ப நன்றி. சிஸ்டம் நான் அசம்பிள் பண்ணுறது கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக விஷயங்கள் டீட்டெயிலாக கேட்டு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த சிஸ்டம் வந்து நீங்கள் நம்ம கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு 10 சிஸ்டம் போகிற அளவுக்கு பெரிய கம்பெனி ஆகிறேன். நீங்கள் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.